இன்னைக்கு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 5 முட்டை எடுத்துருக்குறேன், 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன், அப்புறமா 10 பூண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன், 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 பச்சை மிளகாய், அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம். இது தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டாவகைகள். இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டையை 5 முட்டையும் எடுத்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து அந்த முட்டையை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா கலக்கியாச்சு. இது ஒரு வித்தியாசமான முறையில் நான் செய்ய போகிறேன், எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். இந்த முட்டை நல்ல இப்படி வேகிற மாதிரி எடுத்துக்கணும். முட்டையை இப்படி வேக வச்சு செஞ்சீங்கன்னா அந்த முட்டை கிரேவி நல்ல சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் நல்ல வேக வச்சு கீழே அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. முட்டை இப்படி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையை இப்படி பொடிசா கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுத்து எடுத்து நம்ம அதுக்கப்புறம் கிரேவி செய்யலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு, பொடிசா கட் பண்ணியாச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செஞ்சிடலாம். கடாய் வச்சாச்சு. 1/3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த சோம்பு ஜீரகம் பட்டை வகையில் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சுக்கட்டும். எல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுருக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமா வரங்கிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்து வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க.
மடக்கல நல்ல மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா திக்கிட்டு. இப்ப மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகற வரைக்கும் அந்த மசாலாவோட வாசனை பச்சை வாசனை இல்லாத வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கு நம்ம இப்படி நல்லா கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால 10 நிமிஷம் வேகறதுல 2 நிமிஷத்துக்கு ஒருக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க குழம்பு நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்ப இது வந்து லோ பிளேம்ல வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கிளறி கிண்டி விடுங்க. அப்பனாதான் அந்த கிரேவி எல்லாம் அந்த முட்டையில சேர்ந்து நல்ல டேஸ்ட் ஆகும். போட்ட உடனே நமக்கு வந்து கொஞ்சம் இது திக்னஸ் கொடுக்கும். முட்டை போட்ட உடனே ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் கிரேவி மாதிரி. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுலாம். இப்போ கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். அப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.